हलो फ्रेंड्स वेलकम बैक टू पूंगुडीस चैनल इप्पो वेपंपू सीसन आरंभमागिरुक्कु एंगे पात्तींगन्नालुम अलगा वेपंपू मलर्ंदिरुक्कुदु अदै पात्तु रसिक्किरदोड इल्लाम अदै नम्मलोड डयट्ल सेर्त्तुक्किट्टोम्ना उडम्बुक्कु रोम्ब नल्लदु इंद वेपंपू जीरण सक्तियै अधिगरिक्कुम वयिट्रिल उल्ल क्रिमिगळै कोल्लुम उडलुम बलम पेरुम मोदल्ल नाम वेपंपूवुल तुवैल एप्पडी सेय्यिरदुंगिरद इंद वीडियोल पार्क्कलाम अडुत्तडुत्तु ना रसम मत्र डिशेसलाम सोल्लि तरेन नल्ला मलर्ंद वेपंपूवै कलेक्ट पण्णिक्कोंग ओरु कप् अळवुक्कु मरत्तिले मलर्ंद उदरकूडिय वेपंपूवै कलेक्ट पण्णिक्कोंग अप्पडि मुडियलैना नींगा वंदु पूवै परिच्चु इदपोल मोट्टैयैलाम तनिया पिरिच्चु एडुत्तुरुंग मलर्ंद पूवै मट्टुम सेर्त्तुक्कोंग इंद तुवैल सेय्यिरदुक्कु நல்ல மலர்ந்த வேப்பம்பூ 2 டேபிள்ஸ்பூன் தேவைப்படும் துவையல் செய்யறதுக்கு வேற என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைப்படும்ங்கறத இப்போ பார்க்கலாம் 3 வரமிளகாய் 1 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் வேப்பம்பூவு இதெல்லாம் நாம வறுத்து அரைக்க போறோம் நாம வறுக்காம சேக்கிறதுக்கு பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் புளி 1/2 நெல்லிக்காய் சைஸ் உப்பு 1 டீஸ்பூன் தேங்காய் துருவல் 3 டேபிள்ஸ்பூன் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஒரு ஃப்ரை பானை அடுப்புல வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க அதல வரமிளகாயை போட்டு வறுத்துக்கோங்க அதோட உளுந்தம்பருப்பையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திருக்கேன் இந்த ஒரு 2 நிமிஷம் நல்லா கோல்ட் கலரா மாறற வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்திட்டு இத ஒரு ப்ளேட்ல எடுத்து ஆற வச்சுக்கலாம் உளுந்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறமாக இத போல ஒரு ப்ளேட்ல மிளகாயையும் உளுந்தம்பருப்பையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ மிச்சம் இருக்கிற எண்ணெயில நாம எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள்ஸ்பூன் வேப்பம்பூவை போட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுத்து இதையும் அதே ப்ளேட்ல எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஏற்கனவே உளுந்தம்பருப்பு வரமிளகாயையும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த ப்ளேட்ல இதையும் எடுத்துக்கோங்க நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் ஆற வச்சிட்டு மிக்ஸில போட்டு அரைக்கணும் இப்போ மிக்ஸில நாம எடுத்து வச்சிருக்கிற 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் அதோட புளி உப்பு பெருங்காயத்தூள் நாம எண்ணெயில வறுத்து ஆற வச்சிருக்கிற வரமிளகாய் வேப்பம்பூ உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸில சேர்த்தறலாம் கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்ல கெட்டியா துவையல மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க அரைச்சு எடுத்துட்டேன் வேப்பம்பூ துவையல் ரெடி ஆயிருச்சு இத இட்லி தோசைக்கெல்லாம் நாம சைடு டிஷா பரிமாறலாம் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் இந்த வேப்பம்பூ துவையல செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்ோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும் தேங்க் யூ